ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருதத் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதமை தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா அதாவது அதிர்ஷ்டமான தேதிகள் வந்து அக்டோபர் இருபத்தி மூணு நவம்பர் ஐந்து நவம்பர் பதினாலு இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டகரமாக மான தேதிகள் அதிர்ஷ்டகரமான கலர்ஸ் அது என்னென்னா ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய கலரு அதே மாதிரி கோல்டன் கலரு ஆரஞ்சு கலர் பீச் கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து அதிர்ஷ்டகரமான கலர்ஸு இது நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமாக ஒருத்தங்களை மீட் பண்ணுறது இந்த மாதிரி டைம்லலாம் இந்த தேதி மற்றும் கலர்கள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய முயற்சியோடு சேர்ந்து இந்த விஷயமும் உங்களுக்கு சிறப்பான கூடுதலான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மிதுவான சுன ராசியை வரைக்கும் ஐப்பசி மாதம் தொழிலில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது கவனமாக கையாளணும் அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா கவனம் தேவை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அக்டோபர் மாதம் முப்பது அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து ஆறாம் இடத்துக்கு வராரு விருச்சகராசிக்கு பயிற்சியாகிடுறாரு சனியோடைய பத்தாம் பறை உங்கள் ராசி அதிபதிக்கு வந்துடுதுங்க இதனால் என்ன அப்படின்னா நீங்கள் உழைப்பீங்க நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஆனால் பிராத்தத்தை மட்டும் யாராவது ஒருத்தர் அதுக்கு வரக்கூடிய பலன்களை மட்டும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றி வாங்கிட்டு பெறுவாங்க ஏமாறக்கூடிய மிதுன ராசிகள் ஏமாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது சனியோடைய பார்வை எப்பெல்லாம் புதனுக்கு வருதோ கோச்சாரத்தில் அப்போ எல்லாம் புதன் சம்மந்தப்பட்டவங்க ஏமாந்துட்டு நிற்பாங்க இது வந்து உங்களுடைய ராசிக்கு தான் இந்த பலன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் சனியோடைய பார்வையில் இருக்கனால கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமானவங்க பழக்கமானவங்களே உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் மனம் வருந்துறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ தொழில் பார்க்குற இடத்துலையாவது கவனமாக இருக்கணும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியில் செவ்வாய் வந்து உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துல நீச்சமாகிறாரு ஆறு பதினொன்று கூடையவர் வேலை பார்க்குற இடத்துலையும் என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் வந்து எட்டாம் பறவைய சனியை பார்க்குறாரு அதாவது உங்களுக்கு சனி பாக்கியாதிபதி மட்டும் கிடையாது அஷ்டமாதிபதியும் கூட அப்போ என்ன செய்வார். நீங்க பழகிற இடத்துல பேசக்கூடிய இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியதில் சிம்பிளாக நீங்கள் வந்து ஏன்னா அவர் நாலாம் பருவையாக செவ்வாய் நாலாம் பருவையாக உங்களுடைய ஆறாம் அதிபதி தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு செவ்வாய் அவர் வந்து நாலாம் இடத்துல நாலாம் பருவையாக சூரியனையும் பார்க்குறாரு உயர் அதிகாரிகள் கிட்டே ரொம்ப கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகள் எப்படா ஒரு தருணம் வரும்னு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய போய் அதை வந்து அதை பெருசாக பூதாகரமாக்குவாங்க அல்லது பனிஷ்மெண்ட் ரேஞ்சுக்கு கொண்டு போவாங்க இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை கட் பண்ணி விட்டுருவாங்க இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதனால் கவனமாக இருங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிஞ்சு ஒரு நல்ல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஆஞ்சநேயருக்கு ரெண்டு நெய் தீபம் அதுவும் வீர ஆஞ்சநேயர் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உத்தமம் அவருக்கு வந்து ரெண்டு நெய் தீபம் ஒரு வெத்தலை மாலை போடுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பா உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வர்றது இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் தடைகள் நிறையா இருக்குது அந்த தடைக்கு தான் நான் வந்து பரிகாரம் சொல்லியிருக்கேன் முக்கியமாக காதல் சம்திங் இந்த காதல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுதான் நல்லது இந்த இந்த மாதத்தில் வந்து காதல் விஷயமா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி உத்தியோக விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஏமாற்றம் சந்திச்சு அந்த ஏமாற்றத்து மூலிமா மன வருத்தங்கள் உங்களுக்கு உண்டு அதெல்லாம் ஆனால் கடந்து வரணும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கடந்து வர்றது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரொம்ப பெரிய லெவலில் மனசில் போட்டு எதையும் ஆழமாக கொண்டு போகாதீங்க அது நல்லது கிடையாது படிக்கக்கூடியவங்க படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்து தான் ஆகணும் படிப்பில் வந்து கவன சிதறல்கள் ஏற்படும் அதே மாதிரி வேறு பக்கம் பேசுகிறது இன்ஸ்டா பக்கம் போடுறது சோஷியல் மீடியா பக்கம் போகிறது இதுலேயே தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் படிப்பில் இந்த மாதம் ஆர்வம் குறைவாயிரும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு படித்தா மட்டும்தான் நல்ல வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதம் நல்லா படிக்க முடியும் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அதே மாதிரி தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழிலுக்கு ரீதியாக நீங்கள் வந்து ப பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி வரும் தொழிலுக்காக தொழிலுக்காக அப்படின்னு போகும்போது ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் ஆறாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கனால இந்த மாதம் வந்து வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் உண்டு தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் தந்தையாருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி அவர் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமோ அல்லது சர்ஜரியோ கண்டத்தையோ கொண்டு போய் கொடுத்துரும் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் அவேர்னஸாக இருக்கணும் ஒவ்வொரு செயலும் பேசக்கூடிய வார்த்தைகள் ரெண்டாம் இடம் வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறதுனால பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமாக இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்ந்துருக்கு சாதாரணமாக பேசிட்டு ஒரு பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிரும் அந்த சண்டையில் சமாதானம் நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் சாரிங்கிறத கேட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த சண்டை வந்துச்சுன்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு எதுனால சண்டை வந்துச்சுன்னு பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனையுமே இருக்காது காணாம போயிடும் ஆனால் அதை சிம்பிளாக முடிக்கிறதா நல்லது ஆறாம் இடம் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து சண்டையை சாரின்னு சொல்லி முடிச்சுருங்க முன்கோபத்தை தவிர்த்துருங்க பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது பெண்கள் முக்கியமாக வெளியில் ஆட்களை தெரியாத நபர்கள்கிட்ட பேசுறதவே அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுடைய உத்தியோகமோ தொழிலோ பேசுகிறதாக இருந்தாலும் கவனமாக பேசுங்க அது வேற லெவலில் கொண்டு போய் முடிஞ்சிடும் அதனால் கவனமாக இருங்க வெளியூர் வெளி வெளிமாநிலம் பிரயாணங்கள் இருந்தால் எங்கே போகிறீங்க எந்த டைமுக்கு ரீச் ஆவீங்க என்ன நம்பரில் இருக்கீங்க அப்படிங்கிறத எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் லைவாக உங்களுடைய பேரண்ட்டுக்கோ அல்லது உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் போகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க ஆனால் முன்னேறக்கூடிய காலகட்டம் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல காலகட்டம் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் நல்ல பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பெண்கள் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு நீங்கள் நினச்ச விஷயங்கள் அத்தனையுமே ந உங்களுக்கு நடக்கும் நல்ல பிராப்தங்கள் எல்லாம் தேடி வரும் குருநாதருடைய வழிபாடும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல புகழ் மக்களுடைய ஆதரவு கட்சி சப்போர்ட்டோட ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க அதிகாரிகளுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் லஞ்ச லாவணிங்களை தவிர்த்துருங்க அதுதான் ரொம்ப நல்லது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல வளர்ச்சி அதே நேரத்தில் உடல் ரீதியாகவும் சரி பேசக்கூடிய வார்த்தைகளையும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் உத்தியோகத்தில் கவனமாக இருந்துட்டாலே சூப்பரான மாதம் தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்